ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டி பாளையம் வட்டத்தில் உள்ள எஸ் கனோதி பாளையம் கிராமத்தில் இந்து இஸ்லாமிய மக்கள் அங்கே இல்லை, வசிக்கவும் இல்லை, அங்கே வழிபடுவதற்கான தொழுவையும் நடக்கலை. அதை பொறுத்து அந்த பகுதியில் ஒரு பதிஷ்டமான நிலையை காவல்துறையாக கிரியேட் பண்ணுது. அது என்னன்னா 30/2 என்ற ஒரு சட்டத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு இந்த பொது அமைதிக்கு இடையூறாக இருக்கும், தன்னுடைய கருத்துக்களை பதிவிட செய்யக்கூடாது, தன்னுடைய சமூக பணிகளை செய்யக்கூடிய ராஜகுரு ஒடுக்க வேண்டும் என்ற ஒரு காவல்துறையுடைய உள்நோக்கத்தை வைத்துக்கொண்டு தொடர்ந்து 2-3 ஆண்டு காலமாக மிகவும் ஒடுக்கப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்கள் வசிக்காத பகுதியில் ஒரு சமூக அமைதிக்கு இடையூறான ஒரு கூடாரத்தை அமைத்து லாப நோக்கத்தோடு ஒரு தனிநபர் செய்யக்கூடிய ஒரு கூடாரத்தை அப்புறப்படுத்தாமல் 15 ஆண்டுகளாக காவல்துறையுடைய சப்போர்ட்டாக அந்த பகுதியில் இருக்குது. அந்த பகுதியுடைய மக்கள் பெருவாரியான இந்து மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் மிகப்பெரிய பதஷ்டமான சூழ்நிலையை காவல்துறையை உருவாக்குகிறது. தொடர்ந்து போராடுவதற்கும் தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கும் அனுமதியை மறுக்கிறது காவல்துறை. அது மிகவும் வருத்தத்தக்க செயலாக உள்ளது. இந்த செயலை மாவட்ட ஆட்சியாளரிடம் முறையிட்டு மனு கொடுத்துருக்கிறோம். அந்த மனு பரிசீலனை செய்து அந்த கூடாரத்தை அகற்ற வேண்டும். இது சிவசேனா கட்சியின் சார்பிலும் இந்து மகா சபா சார்பிலும் இந்து மக்கள் கட்சி சார்பிலும் இந்த மக்கள் அமைப்பினுடைய தலைவர் அவர்களுடைய சார்பிலும் இந்த அதிரடிப்படை ஒருங்கிணைந்து அனைத்து இந்து தலைவர்களையும் இந்த பகுதியில் கொண்டு வந்து மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு மனு கொடுத்துருக்கோம். இது சரியானபடியான தீர்வுகளை காணவில்லை என்றால் இந்தியாவுடைய தலைமையிடமான டெல்லியில் ஜந்தர்மந்தில் அடுத்த மாதம் இதே சம்பந்தமாக கோரிக்கை ஆர்ப்பாட்டங்களை பிரதமருடைய கவனத்திற்கு ஈர்த்து செல்வதற்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து இந்து தலைவர்களையும் ஒருங்கிணைத்து தலைநகரமான டெல்லியில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தமிழக அரசுடைய கண்ண ஆர்ப்பாட்டமாக பதிவிடுவதற்கு நேர்ந்திடும் என்று சொல்லி அதற்கான வாய்ப்பினை காவல்துறையும் அரசும் வழங்கக்கூடாது என்று முதல்வர் அவருடைய காலத்துக்கு சென்று அந்த கூடாரத்தை அகற்ற வேண்டும் என்று சொல்லி சிவசேனா கட்சியின் சார்பிலும் அனைத்து இந்து இயக்கங்களின் சார்பிலும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.